ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு அவல் புட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னா, அவல் நான் இந்த ஒயிட்டோ இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒயிட்டோ இருக்குது, ப்ரௌனோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி லேஸான ஒயிட் அவல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெல்லம் ஃப்ரெண்ட்ஸ், துருவியின தேங்காய், கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயிட் அவல் எடுத்து கடாயில் நான் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு சூடான அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரவை படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காயும் முன்றியும் நெல்ல வறுத்துட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் நான் ஆள விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் வந்து தண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளட்டு ஒரு பாகு மாதிரி நான் பழத்துக்கு எடுத்து வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பாகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேசாக ஃப்ரெண்ட்ஸ், லேசாக பாகு மாதிரி எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலையுது, நல்லா கலைஞ்சி பாகு வறுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வைக்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா ரவை மாதிரி அரைச்சின்னு வந்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வருது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்த அப்புறம் அரைக்கப்பறம் நான் இந்த மாதிரி ரவை பழத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பவுலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊட்டி அது நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பாகு கொடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் வெள்ளம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ நான் தண்ணியை நல்லா கொடி கொட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணி நல்லா கொடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா குடிக்கிட்டு நான் ரவை படத்தில் இருக்கிற அவலை நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊட்டி பிசரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் முண்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முண்டிலேயே அதுக்கப்புறம் அதில் தேங்காய் துருவி வச்சது ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, அவல், அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி, ஏலக்காய் பொடி. நான் நெய்யில் வரக்கின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்வீட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளப்பாகு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்டேஜ் பண்ணுற அப்புறம் நம்ம இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.